அஸ்மத் குருசமாரம்பாம் எதிசேகரமியமா லக்ஷ்மீ வல்லப பரியம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமிழ் குரவருதாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்த பெரியாழ்வார் தாம் செய்த மங்களாசாசனத்தாலே திருப்தி அடையவில்லை இன்னும் பல பேர் சேர்ந்து அவனுக்கு மங்களாசாசனம் செய்தால்தான் அந்த மங்களாசாசனமும் கூட பயனுள்ளதாக ஆகும் என்று நினைத்தார் ஆயினாலே எம்பெருமானை வாழ்த்துவதற்கு எம்பெருமானுக்கு ஒரு குறையும் வாராமல் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவதற்கு மேலும் பலரை அழைத்தார் அதிலே முதல் முதலே யாரை அழைத்தார் என்னால் அனநிய பிரயோஜனர்கள் அதாவது வேறு பயனதையும் கருதாமல் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதையே பயனாக உடையவர்கள் அவர்கள்தான் அனன்ய பிரயோஜனர்கள் அப்படிப்பட்டவர்களையும் அழைத்தார் அவர்களையும் ஏன் அழைக்க வேண்டும் என்றால் அவர்களும் தொண்டு செய்கிறார்களே தவிர பெரியாழ்வாறு போல அவர்கள் மங்களாசாசனம் செய்பவர்களாக இல்லையாம் அதனால அவர்களையும் நீங்களும் வந்து மங்களாசாசனம் செய்யுங்கள் என்று அழைக்கிறார் இப்படி அழைக்கிற பொழுதே எப்படி அழைத்தார் என்னால் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் உள்ளீரேல்னா எவரேனும் இருப்பீர்களானால் என்றால் அப்ப இருப்பவர்கள் மிக குறை கருத்து அது வெளிப்படுகிறது தான் உடனே கூழாட்பட்டு நின்றீர்களை என்றார் அடுத்த வரியிலேயே ஆ கூழாட்பட்டு நின்றீர்களை என்றால் நின்றீர் உள்ளீரேல் என்று சொல்லாமல் நின்றீர்களை சொன்னத்தினால அப்போ உலகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் கூழாட்பட்டு நிற்பவர்கள் தான் என்று இப்படி இருப்பவர்கள் மிகுதியாக அதாவது உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலம் என்று சொல்லும்படியாக சோற்றுக்கும் பணத்திற்கும் உடைக்கும் புகழுக்கும் பட்டத்திற்கும் எல்லாரும் அலைபவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர பெம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுபவர்கள் யாரும் இல்லை ஆனால் பெரியாழ்வார் தம்மை சொல்லிக் கொள்ளுகிற பொழுது எப்படி கொண்டார் என்னால் நாங்கள் ராமபிரானுக்கு பல்லாண்டு பாடுபவர்கள் ஏனென்றார் ராமபிரான் தன்னன் தனியனாக அப்படி போய் வானர சைன்யங்களோடுதான் போனான் என்று வாஸ்தவமா இருந்தாலும் கூட ஒரு அரக்கர் கூட்டத்தின் நடுவிலே இவன் போய் இரண்டே மனிதர்கள் அங்கே யார் என்று கேட்டால் ஒருவன் ராமபிரான் மற்றொருவன் லக்ஷ்மணன் இந்த இவர்கள் இருவரை தவிர மற்ற எல்லாம் குரங்குகளும் மற்றுமுள்ள விலங்குகளும் தானே ஆகையினாலே எந்த சமயத்திலே அவனுக்கு என்ன ஆபத்து வந்திருக்குமோ என்று என்றைக்கோ நடந்த சரித்திரத்தை இன்றைக்கு நடப்பது போல நினைத்து கொண்டார் இராக்கதர்வாழ் இலங்கை பாழாளாக படைபொருதான் பல்லாண்டு கூறுதுமே என்று அவனுக்கு பல்லாடினார் உடனே அடுத்தபடியாக கைவல்யார்த்திகள் என்று சிலரை அழைக்கிறாராம் இந்த கைவல்யார்த்திகள் என்றால் அது இப்பொழுது நாம் அப்படிப்பட்டவர்கள் யார் என்று காட்டுவது கொஞ்சம் சிரமமான காரியம்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் என் தங்களுடைய ஆத்மாவை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களாம் அவர்களுக்கு எம்பெருமானை குறித்துத்தான் தியானம் முதலானது செய்கிறார்கள் தியானம் செய்கிற காலத்திலேயே அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால் எங்களுக்கு இந்த உடல் வேண்டாம் எங்களுக்கு இந்த உலகம் வேண்டாம் ஜரா மரண மோக்ஷாய மாம் ஆசிரித்திய பகவான் கீதையிலே அருளி செய்கிறான் கண்ணபிரான் அருளி செய்கிறான் எனக்கு தான் வேண்டும் என்று கேட்கிறார்களாம் கைவல்யமாவது என்ன என்றால் மோட்சலோகத்திற்கு செல்லுவது அங்கேயே போய் பகவானை அனுபவிக்காமல் தங்கள் ஆத்மாவையே தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது என்று இப்படி ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் இது மிகவும் அறிவுகேடு உள்ள ஒரு காரியம் இது இப்படி யாராவது செய்வார்களா பரமபுதத்திற்கு போயும் கூட அங்கே பகவானை அனுபவிக்காமல் தங்களையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களாம் சிலர் ஆனால் இது வேறு கருத்தும் சொல்லப்படுகிறது அது இந்த கைவல்யம் என்பது பரமபுதத்திலே அல்ல இந்த பூ உலகிலேயே இருக்கக்கூடிய இடம்தான் என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது ஆனால் அக்கருத்திலேயும் கூட இந்த கைவல்யம் என்பது கொள்ளத்தக்கது என்று யாரும் சொல்லவில்லை அது விளக்கத்தக்கது யாருமே அப்படி ஆசைப்படக்கூடாது ஒன்று பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படலாம் அல்லது கடைசி பட்சம் இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு ஏதோ உலகில் இன்பங்களையாவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாளிலே நமக்கு அறிவு பிறந்து பகவானை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படலாம் ஆனால் இந்த கைவல்யம் என்பதிலே விழுந்து விட்டால் அது ஒரு பெரிய பாழ்ந்தாறு ஒரு பெரிய கிடுகிடு பார்த்தாலும் அதிலே விழுந்து விட்டால் என்ன ஆகும்னு கேட்டா இவன் பகவானையும் அடைய முடியாது இந்த பக்கம் ஐஸ்வர்யத்தையும் அடைய முடியாது என்று அதிலேயே விழுந்து கிடக்க வேண்டியதுதான் என்று ஒரு நிலையம் இப்படிப்பட்ட நிலை வேதாந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையையும் கூட சிலர் ஆசைப்படுகிறார்களாம் அவர்களை அழைக்கிறார் இந்த இரண்டாவது பாசுரத்திலே பெரியாழ்வார் ஓடு மனம் உடையேல்கள் வரம்பொழி வந்தொல்லை கோடுவினோ ஆடு நாரமும் கறியா நமோ நாராயணாயவென் பாடு மனமுறை பத்தருள்ளே வந்து வல்லாண்டு போரமினே இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் என்ன தெரிவிக்கிறார் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து என்றார் ஏடு நிலம் என்றால் பொல்லாத நிலம் என்று பெயர் பொருள் அதற்கு ஏடு என்னால் பல பல பொருள்கள் காட்டப்பட்டிருக்கின்றன முக்கியமாக ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் பொல்லாத நிலம் பொல்லாத நிலம் என்னால் எது என்றால் நம்ம எல்லாம் கடைசியாக எடுத்துச் செல்லுகிறார்களே அந்த நிலம் அதாவது இடுகாடு சுடுகாடு என்று சொல்லுகிறார்களே அதற்குத்தான் ஏடு நிலம் என்று பெயராம் அந்த ஏடு நிலத்திலே உங்களை இடுவதன் முன்னம் என்றார் அங்கே கொண்டு போய் உங்களை வைப்பதற்கு முன்னாலே என்கிறார் பெரியாழ்வார் ஏனென்றால் ஒருவனுக்கு உயிர் பிரிந்து அதாவது கைவல்யம் வேண்டும் கைவல்யம் வேண்டும் நான் என்னுடைய ஆத்மாவையே அனுபவிக்க வேண்டும் என்று பகவானை பார்த்து பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறான் அவனுக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால் இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டால் அடுத்த கணம் அந்த உயிரானது ஆத்மாவானது கைவல்யத்தில் போய் சேர்ந்துவிடும் ஆகா உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக்கொள்வதாயிருந்தால் எப்பொழுது மாற்றிக் கொள்ள வேண்டும் தெரியுமா நீங்கள் அந்த உயிர் பிரிவதற்கு முன்னாலே மாற்றிக் கொண்டு விட வேண்டும் எனக்கு கைவல்யம் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லுவதாயிருந்தால் எப்பொழுது சொல்ல வேண்டும் என்றால் உயிர் பிரிவதற்கு முன்னாலே சொல்ல வேண்டும் அதைத்தான் இங்கே பெரியாழ்வார் என்ன சொல்கிறார் என்றால் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து என்று பொல்லாத நிலத்திலே கொண்டு போய் உங்களை இடுவதற்கு முன்னாலே நீங்கள் வந்துவிடுங்கள் வந்து என்றால் நான் இருக்கிற இடத்திற்கு அதாவது எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று கூடியிருக்கிற அன்பர்கள் அங்க வந்து வேண்டும் நீங்கள் வந்து என்றார் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து வந்து என்ன செய்ய வேண்டும் எங்கள் குழாம் புகுந்து உங்களுடைய குழாம் இருக்கிறதே அந்த குழாம் வேண்டாம் குழாம் என்னால் கூட்டம் ஒரு கோஷ்டி என்று சொல்லுகிறோமே உங்களுடைய குழாத்திலே இருப்பவர்கள் அத்தனை பேரும் எல்லாரும் நிறைய பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தங்களை தாங்களே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை நாங்களெல்லாம் எப்படி இருக்கிறோம்னு கேட்டால் எங்கள் குழாம் என்றால் எம்பெருமானுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று நினைக்கின்ற கோஷ்டி எங்களுடைய கோஷ்டி அப்படிப்பட்ட கோஷ்டியிலே நீங்கள் புகழ வேண்டும் எங்கள் குழாம் புகுந்து இதற்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டார் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா கூடு மனமுடையீர்கள் கூடும் மனமுடையீர்கள் வேற ஒண்ணும் வேண்டாம் மனசு இருந்தா போறும் என்ன வேணும் என்றால் நாம் இனிமேல் கைவல்யத்தை விரும்ப வேண்டாம் பின் என்ன வேண்டும் இவ்வாறு கோட்டியிலே சேர்ந்து விடுவோம் எம்பெருமானுக்கு வாழ்த்து பாடுவோம் என்கிற மனம் இருந்தால் போதும் அதற்கு தகுதி எதுவும் தேடிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அப்படி நீங்கள் வருகின்ற பொழுது எப்படி வர வேண்டும் என்றால் வரம்பொழி வந்து வரம்பொழி வரம்பை ஒழித்து கொண்டு வந்து என்ற வரம்பு என்னால் என்ன என்னால் இவர்கள் எல்லாம் இந்த கைவல்யார்த்திகள் கைவல்யத்தை எத்து விரும்புபவர்கள் இத்தனை நேரம் எப்படி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய ஆத்மாவை மட்டும் தான் அனுபவிப்போம் அதற்கு மேலே போக மாட்டோம் என்று ஒரு வரம்பை தாங்களே கட்டி கொண்டிருக்கிறார்களாம் இப்பொழுது ஆழ்வார் என்ன சொல்லுகிறார் அந்த வரம்பை நீங்களே அழித்து விடுங்கள் அதற்கு மேலே நீங்கள் எழுவதற்கு முயற்சி செய்யுங்கள் பகவானுக்கு வாழ்த்து பாடுவதற்கு வாருங்கள் வரம்பொழி வந்து ஒல்லை கூடுமினோ சீக்கிரமாக வாருங்கள் ஒல்லை என்னால் விரைவாக அர்த்தம் ஏனென்னால் எப்பொழுது இந்த சரீரம் கீழே விழும்னு தெரியாது எந்த நிமிடத்திலே இந்த உடல் கீழே விழும் என்பது தெரியாது விழுந்து விட்டால் அப்புறம் நீங்களும் நினைத்தாலும் கூட உங்களாலே அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள முடியாது ஆயினாலே வந்து ஒல்லை கூடுமினோ என்று சொன்னார் உடனே அது மட்டும் போராது வருகிற பொழுது எப்படி வர வேண்டும் என்றால் நாடு நகரும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று நாடு நகரம் என்று இரண்டு சொல்லுகிறார் இதற்கு அழகான பொருளை காட்டுகின்றார் நாடு என்றால் அறிவில் மிக்கவர்கள் என்று பொருள் அதாவது நாடு என்றால் நகரம் என்று இரண்டு சொல் சொல்லப்பட்டிருக்கிறது நகரம் என்றால் மிகுந்த அறிவை உடையவர்கள் நல்ல ஞானம் உடையவர்கள் நகரத்திலே இருப்பார்களாம் நாடு என்றால் அந்த நகரத்திற்கு வெளியிலே இருக்கக்கூடிய கிராமங்கள் என்று சொல்லுகிற இடத்திலே இருப்பவர்களுக்கு சற்று இவர்களை விட அறிவு குறைந்திருக்குமா அறிவில் சிறந்தவர்களும் அறிவில் குறைந்தவர்களும் நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார் அதாவது அறிவில் உயர்ந்தவர்கள் என்றால் பெரியாழ்வாருடைய கோட்டியைச் சேர்ந்தவர்கள் இவன் கைவல்லியத்தை கேட்பதை விட்டுவிட்டான் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்திலே ஏற்கனவே கைவல்லியத்தை விரும்புபவர்கள் ஒரு கோட்டி உண்டோ இல்லையோ அங்கே இருக்கிறவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் அவர்கள் இமேல் இவன் நம்மோடு சேரமாட்டான் என்று அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படி பழைய கோட்டியில் இருப்பவர்களும் தெரிந்து கொள்ளும்படியாக புதிய கோட்டியில் இருப்பவர்களும் தெரிந்து கொள்ளும்படியாக நாடும் நகரும் நன்கறிய நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால் நமோ நாராயணாயா என்று என்னால் நாராயணாய நமஹா என்றாலே எம்பருமானுக்கு பல்லாண்டு பாடுதல் என்றுதான் பொருள் அந்த நாராயணனுக்கு நமஹா ந மகா மகா ந நான் எனக்கு உரியவன் அல்லன் நான் நாராயணனுக்கே உரியவன் என்கிற அந்த சொல்லை சொல்ல வேண்டும் அதுதான் இவன் அந்த கைவல்யத்தை விட்டான் என்பதற்கு அறிகுறி ஆகையினாலே நமோ நாராயணாயவென்று மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே பாட வேண்டும் என்கிற எண்ணமுடைய பத்தர் பத்தர் என்னால் பக்தர்கள் உள்ளிர் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டும் என்னால் அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு கூறுங்கள் அந்த எம்பெருமானுக்கு வாழ்த்து பாடுங்கள் ஆக இது நாள் வரை நீங்கள் கைவல்யம் வேணும் என்று விரும்பி இருந்தீர்கள் அதாவது உங்களுடைய ஆத்மாவை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று நீர் விரும்பி இருந்தீர்கள் ஆனால் இனிமேல் அது வேண்டாம் உங்களுக்கு அது உங்களை பெரிய பாழும் கிணற்றிலே தள்ளிவிடும் அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அந்த வரம்பை விட்டுவிடுங்கள் வரம்பை விட்டுவிட்டு இன்னும் பார்த்தால் எம்பெருமானுடைய மங்கள விக்கிரகம் அந்த அழகான திருமேனி அப்படி தோன்றும் உங்களுடைய கண் முன்னாலே அவனுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் அவனுக்கு மங்களாச்சாசனம் பண்ண வேண்டும் அதற்கு நீங்கள் சீக்கிரமாக வந்து சேருங்கள் என்று அவர்களை பார்த்து சொன்னார் அப்படி சொன்னவர் ஆழ்வார் சொன்ன கூடுகிறார்கள் இவர்களெல்லாம் சரி ஆனால் நம்மை போன்றவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் முதலானது ஆசைப்படுகிறோம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் பெரியாழ்வார் என்று நீங்கள் கேட்கிறீர்களா அதை நாளைய தினம் பார்ப்போம்